அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2002 ஆண்டு வெளியிடப்பட்ட டிஜிஎம்எஸ் சர்க்குலர் நம்பர் 13 சொல்லப்பட்டிருக்கிற சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எ கைட்லைன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், அதில் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பற்றி பேசிக் ஐடியாஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமது நாட்டில் எல்லா மைண்ட்ஸ்லேயும் ஒரே மாதிரியான ரிஸ்க்குங்கிறது இருக்கிறது இல்லை. மைண்ட்ஸோட சூழ்நிலை பொறுத்து சேஃப்டி மற்றும் ஹெல்த் ரிலேட்டட் ரிஸ்க்குங்கிறது மாறுபடுது. இந்த காரணத்தினால 2002 ஆண்டு டிஜிஎம்எஸ் ஒவ்வொரு மைண்ட்ஸ்லேயும் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸை இந்த சர்க்குலர் நம்பர் 13 மூலமாக வலியுறுத்தியிருக்காங்க. இந்த சர்க்குலர் மூலமாக ஒவ்வொரு மைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் தன்னுடைய மைண்ட்ஸில் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை செய்யணுங்கிறத வலியுறுத்துகிறாங்க. சமீபத்தில் நடத்தப்பட்ட டிஜிஎம்எஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் கண்டிப்பான முறையில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் அதை சம்பந்தப்பட்ட ரிஸ்க் அசஸ்மெண்ட் பற்றின கேள்வியும் கேட்கப்படுது. அதனால் இதை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் நம்ம ரெண்டு பேசிக் கான்செப்டை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று ஹசார்ட்னா என்ன, இன்னொன்று ரிஸ்க்னா என்ன. ஹசார்ட் அப்படின்னா நம்மளுடைய மனித வாழ்வுக்கோ இல்லை நமது சம்மந்தப்பட்ட பொருளுக்கோ இல்லை நமது என்விரான்மெண்ட்டுக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்தையும் ஹசார்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ரிஸ்க் அப்படின்னா அந்த ஹசார்ட்னால அதாவது அந்த தீங்குனால நமக்கு எந்த அளவுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அளவிடுறத ரிஸ்க் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை கொஞ்சம் நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ரோட்டில் நம்ம பைக்கை ஓட்டிட்டு போகிறது நமக்கு ஒரு தீங்கான விஷயம்தான், அதாவது ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் அது ஒரு ஹசார்டு தான். ஆனால் நீங்கள் பைக்கை ஓட்டிட்டு போகிறப்ப ஹெல்மெட் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து விளையறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, அதாவது ரிஸ்க்கு கம்மியாக இருக்குங்கிற அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதாவது ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் படிக்கட்டை எடுத்துக்கோங்க. படிக்கட்டில் எப்போ வேணாலும் விழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்போ அது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது. சப்போஸ் அந்த ஸ்டேர் கேஸில் எண்ணெய் ஊற்றிருந்ததுன்னா நீங்கள் அதில் விழுவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அப்போ ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த ஸ்டேர் கேஸில் எண்ணெய் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆபத்து வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, அதாவது ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளுடைய மைண்ட்ஸில் சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம மைண்ட்ஸில் டிப்பர் ரன் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் டிப்பரில் சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு நம்ம டிப்பர்ஸ் ரன் பண்ணோம்னா நமக்கு அங்கே ஆபத்துங்கிறது கம்மியாக இருக்குது, ரிஸ்க்கும் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இல்லாமல் பண்ணோம்னா நமக்கு ஆபத்துங்கிறது அதிகமாக இருக்குது, ரிஸ்க்குங்கிறது அதிகமாக இருக்குது. மைண்ட்ஸில் இருக்கிற தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் பொருள்கள் அதை குறிப்பிடுறது ஹசார்டு. அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகளால் நமக்கு எந்த அளவு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது ரிஸ்க். இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட முக்கியமான நோக்கமே ஹசார்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக மைண்ட்ஸில் இருக்குது, ஆனால் நம்மளுடைய முயற்சி மூலமாக அந்த ஹசார்ட்ஸ்லேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை எவ்வளோ அளவு நம்ம குறைக்க முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத கணக்கிடுறது தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதா கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.